சக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷ சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறது? பிப்ரவரி மாதம் 15-16 பௌர்ணமி இருக்கும், 15ஆம் தேதி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆக இந்த சாது யாத்திரை சாதுக்களுக்கு உணவளிக்கிறது, அதே மாதிரி சாதுக்கள் போய் சந்திக்கிறது, அந்த இடத்துல வந்து பார்த்துட்டேன்னா அற்புதமான யாகம் பண்ணுறோம். இதில் நிறைய பேர் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில் சுற்றி இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 80 பேர் பக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேலும் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவா 739-739-4829 735-840-925 ஜான் 25 ஸ்பிரிச்சுவல் யாத்திரையில் திருச்செந்தூர் யாத்திரை நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பொருத்தம். அதே மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அதே மாதிரி நிறைய டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, திருமணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது இதற்குண்டானது, அது மாதிரி ஜோதிட பலாபலன்கள், திருமண பொருத்தம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. நியூமராலஜி, அதேமாதிரி வைதீக வாஸ்து, சரி இதெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா சேம் அதே நம்பர் 739-739-4829 தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க அந்த டீட்டெயில்ஸை தருவாங்க. ஸோ இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான சில விஷயந்தான். அதாவது நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே எப்போவுமே நிலைத்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஓம்கார ஜபம். இந்த ஓம்கார ஜபம் வந்து ரொட்டீனாக அந்த மந்திரம் கேட்டுன்னு இருக்கக்கூடிய சில சாண்டிங் வந்து நம்ம வீட்டில் இருக்கும், அதை நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம்ங்கிற அந்த மந்திரத்தை வந்து எப்போவுமே சாண்டிங் வைக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, எனக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 18-1-2022 ஸ்ரீபல வருஷம் தை மாதம் 5ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்று முழுவதும், இன்றைய திதி பிரதமை, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் தனுசு ராசி, நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதிய 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. தைப்பூசம் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தில் தைப்பூசத்தப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக தைப்பூசத்தை பற்றி பேச போகிறோம். இந்த தைப்பூசத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. தைப்பூசத்தப்போ பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வளரார் பெருமான் அருட்பெரும் ஜோதியான அற்புதமான திருநாள். இந்த நாள் அன்னைக்கு எவர் ஒருவர் முருகனை வேண்டாரோ அவனுக்கு சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்ன்றத ரொம்ப அழகாக வள்ளலார் பெருமான் கந்தக்கோட்டத்தில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இந்த தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. நம்ம இந்த பாடல் மூலமாகவே நம்மளுடைய வாழ்க்கையவே டிசைன் பண்ணிடலாம். அப்பேற்பட்ட அற்புதமான பாடல் தான் வள்ளலார் பெருமான் சொன்ன அந்த ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும் என்ற அற்புதமான பாடல் அருட்பா. அவருடைய அந்த திருவருட்பாவை படித்தாலே இந்த இயற்கை மனிதனுள் எப்படி சேர்ந்திருக்கிறது, இயற்கை இயற்கைக்குள் எப்படி பின்னியிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு உண்டான நாள் பார்த்துட்டேன்னா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தில் பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறவங்க, இரும்பு சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, அட்வொகேட்டாக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி சட்டம் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உரிய அற்புதமான நட்சத்திரம். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணிட்டுருக்க, பட் எனக்கு பெரிய மாற்றம் தெரியல, ஏதோ ஒரு தடங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி போய் முருகனுக்கு வந்து ரெண்டு தீபமும் பெருமாளுக்கு ரெண்டு தீபமும் போடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கு உண்டான நட்சத்திர சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் யதார்த்த கவலைகள், இது நடக்கிறது இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். எல்லாம் மாறும், ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும். ரொம்ப நாள் இருந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல
உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி இல்லை கூட வேலை செய்கிறவனால இருக்கக்கூடிய டாமினேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாற்றம், இடமாற்றத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் நகைச்சுவையாக பேசி சில விஷயத்தை வந்து பேசுவீங்க. சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவள் ஏதாவது சொன்னபோது டக்குன்னு அதை அப்போ மனசில் சங்கடப்படும், கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் மாறிடுவோம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வெற்றி கிடைக்கும், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி உண்டு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது அறவே நல்லதுன்னு சொல்லுவாள். வேகத்தை குறைச்சு கொள்வது நல்லது. ரொம்ப சில விஷயங்கள் பெரியவங்க சொல்லும்போது அது கேட்கணும். சகுனம், நிமித்தம் இதிலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுட்டேன்னா ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோபத்தை சில நேரம் பெரியவங்ககிட்ட கேட்கறத, அதை கோபத்தை காண்பிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு காரியம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயம் அதை முடித்து தருவேன். அந்த காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். பிளேயராக இருந்துருக்கோம், கிரிக்கெட் பிளேயராக இருந்தால், ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் கிடைக்கக்கூடிய அற்புதமான. சினிமா சம்பந்தமான துறைகளில் இசை கலைஞராக இருந்துருக்கவங்க, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் காரிய வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, பெருமையான நாள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கக்கூடியது, நடைபெறக்கூடிய பிரச்சனைகள்லாம் சில நேரம் யோசிப்பல், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த மூன்றையும் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவில். நான் செய்கிற வேலை எனக்கு பெருசாக தோணும், அவள் செய்கிற வேலை அவளுக்கு பெருசாக தோணும். இந்த ரெண்டு வேலைகளை பற்றி பேசும்போது வீட்டில் கான்ட்ரவர்ஷியலான சில வாக்கு வாதங்கள்லாம் வரும். காலை வேலைகள் வரும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாந்தமாக முடியும். திருமண காரியங்கள், தடங்களான விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப அரியர் வச்சுருக்கோம், சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப நல்லது. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கவளுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில நேரங்கள் சில பிரச்சனை 3வது மனுஷாலால் வரும், அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி சார், அனுபவிக்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, இந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருந்துருக்கும். இன்றைக்கி புதுசாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை பண்ணும்போது 100 முறை யோசிச்சுக்கணும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதையவே மனசில் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். காலை வேலைகளில் சாதாரணமாக இருந்துருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா மாலை வேலைகள் உங்களை வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக பேங்க் சம்மந்தமான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் சில நேரங்கள் மற்றவங்க போய் சாதிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சாச்சு, எல்லா விஷயங்களும் பண்ணியாச்சு, மன நிம்மதி தான் எனக்கு தேவை. இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடையில் கிடைக்காது, வெளியில் போனாலும் நடக்காது. இது இயல்பாகவே இறைவன் நமக்கு தரணும் இல்லையா. நடக்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிலது ஒட்டும், சிலது மனசு ஒட்டாமல் நடந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் சரி கடந்து செல்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செல்வீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்கள் வியாபார விரயங்கள் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா கடையில் கூட்டமாக இருக்கும்போது, நீங்கள் கடை வச்சுருக்கப்போ கூட்டமாக இருக்கும்போது ஒருத்தரை நம்பி உடம்போது பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எல்லாரும் எல்லா விஷயங்கள்லையும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி அன்பர்களே, நிதானமாக பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முயற்சிகள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்குறது, பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக எதாவது வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள். ஒரு பெரிய மனிதரை சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வரணும், ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் நம்மளும் முட்டி மோதணும், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது, பைசாவுக்கு பிரயோஜனமாக ஆட மாட்டேங்குது, இப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ நிச்சயமாக அது நடக்க தான் செய்யும். நம்ம நடைபெறக்கூடிய காரியங்களை ஒவ்வொன்றாக மோட்டிவேட் பண்ணி நம்மளாக சக்ஸஸ் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை குறை சொல்கிறது, யாரோ ஒருத்தர் தப்பு சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம், அது அவளுடைய பெர்செப்ஷன், நம்ம அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படும். பத்திரிகையாளராக இருந்துருக்கா, ரிப்போர்ட்டராக இருந்துருக்குவா, அதே சமயத்தில் ஆண்டர்பிரனராக இருந்துருக்கிறவங்க,
சின்ன சின்ன சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரும். சில நேரங்கள் இயற்கை சீற்றத்து சம்பந்தமான சில பயங்கள் இருக்கும். என்ன ஆக போகிறதோ எப்படி ஆக போகிறதோங்கிற பயம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடுங்க. வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள், எது நடக்குமோ தெரியல அப்படிங்கிற பயம் இருந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் சாதாரணமாக முடியும், கவலையப்பட வேண்டாம். 4-5 நாள் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துதுப்பா. இப்போ பயந்துட்டே இருந்தேன், இப்போ நான் பிரயாணம் பண்ணலாம்ல, இப்போ நான் சில காரியம் பண்ணலாம்ல அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா எதிர்பார்த்து டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுருவேன், அது பிறரை புண்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கும். ஒரு 2-3 நாளாகவே நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலையை தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கும். எதுவுமே நல்லது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போயிடும், தைரியத்தை வளர வச்சுக்கோங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏ இதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பண்ணித்தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அதை விரயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் இல்லையா. அதனால் அப்போ நினைப்போம், ஆஹா இவா சொன்னது கரெக்டாக இருந்ததுன்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க சொல்லக்கூடிய வாக்கை கேட்குறது நல்லது. இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் இருக்கவா பூராட உத்திராட நட்சத்திரக்காருக்கு அனுகூல்யம் கூடி வரும். யாராவது மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறா, அப்போ உங்களை பற்றியும் மற்றவாட்டை பேசுவான்னு நடத்தணும். அதில் கவனம் என்பது தேவை. சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு போயிருக்கேன், சொந்த பந்தங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறா, இந்த காதில் வாங்கிக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க, மற்றவாட்டை சொல்லாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நுண்ணியமான சில வேலைகள், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உளவுத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அரசாங்க அதிகாரியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு, மீடியா சம்பந்தமான துறைகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இன்ட்யூஷன் வந்து ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். மருத்துவராக இருந்துருக்கோம், இரும்பு சம்பந்தமான துறைகள் இருந்துருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நினைப்பேல் அது இன்னொருத்தர் சொல்லும்பொழுது, ஆஹா இப்போ தான் நம்ம நினச்சோம், கரெக்டாக அவள் சொல்கிற, அப்போ சிங்க் ஆகுது, நம்மளுடைய கிரகநிலை நல்லா வேலை செய்கிறது, நீங்களே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள், அதே சமயத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில அசிரதிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. சில விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பல பேர் பல விதமாக சொல்கிறா சொல்லிட்டு போட்டோம், இறைவன் பார்த்துப்பார். நம்ம சில காரியத்தை முயற்சி எடுத்தோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு, அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். ஏதோ ஒரு ஆபரணம் சேர்ந்ததுன்னா சந்தோஷப்படுவேன், ஏதோ ஒரு சுப சகுனம் நடந்ததுன்னா சந்தோஷப்படுவேன். அதை வைத்து கொண்டு மற்ற காரியங்களில் ரொம்ப இயல்பாக ரொம்ப ஸ்பீடாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் இன்னும் 10 மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி சென்ற இடங்களில் சிறப்பாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வேலையிலேருந்து மாறக்கூடியவா, வீராஸ் வாங்கினவா, அதே மாதிரி வேலையிலேருந்து மாறணும்னு நினச்சிட்டுருக்கோம், அப்பா இனிமேல் எந்த பிரச்சனையும் வரப்படாது, நம்ம வேலை பண்ணக்கூடிய கொஞ்ச நாட்கள் இதில் எந்த தொல்லையும் இருக்கப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை, எந்த தொல்லை இல்லாமல் காரியங்கள் வெற்றியாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை நினச்சி பயந்துட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க, மற்ற காரியங்களுக்கு தடங்களாகும். அப்பாடா இது முடிஞ்சது அப்படின்னு சந்தோஷப்பட விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்து சந்தோஷங்கள் வரும். சிறு சிறு விஷயங்களில் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாமே இயல்பாக நடக்கும், இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க. வியாபாரங்களில் அனுகூல்யமாகவும் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் மற்ற சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை பெருசாக எடுத்துக்காதீங்க, அவள் சொல்லிட்டு போகிறா, அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் உண்மையாகவே நம்மக்கிட்ட அது தென்பட்டுதா, அது சரி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கோம்னு தோணுத்தா, 4 பேர் பெரியவங்க நல்லது சொல்கிறாங்களா, அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1
நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தை மாதம் பூச நட்சத்திரம். இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகர மாதம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் ஒவ்வொரு மாதங்கள், அதாவது 12 மாதங்களில் 12 ராசி கட்டமாக நம்ம வச்சுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த ராசியினுடைய பேரூர். ஆக இந்த மாதத்தில் மகர மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மகர மாதம் தை மாதம்னு சொல்லுவாங்க. உத்தராயண புண்ணியகாலம், அதாவது கடக மாதத்திலிருந்து சித்திரை வைகாசி ஆனி ஆடி, ஆடி மாதத்திலிருந்து இந்த தை மாதம் வரைக்கும் இருக்கிறது தட்சிணாயன புண்ணியகாலம். பெருசாக ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்லக்கூடியது தை மாதத்திலிருந்து கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் வரைக்கும். இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் வைத்துப்பாங்க, நல்ல காரியங்கள் நிகழ்த்துவாங்க, நல்ல காரியத்தை பற்றி சிந்திப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆக இந்த தை மாதம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இந்த தை மாதத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கும், நேராக சந்திரனுடைய வீட்டை பார்ப்பார். அப்படி சந்திரன் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்போது நேர் எதிராக பார்க்கும்போது 180 டிகிரியில் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி, அந்த பௌர்ணமியை தொட்ட நாள். அப்படி இருக்கும்பொழுது அந்த நாளில் மிகப்பெரிய சக்தி, மற்ற கிரகங்கள்லேருந்து பூமிக்கு ஒரு அற்புத ஆன்மீக சக்தி பரவக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு நம்ம ஆலயங்கள் வழிபாடு பண்ணுறது, கோயில்களுக்கு போயிட்டுறது, தெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, இதே நாளில் சில பிரளய விஷயங்கள், சில எதிர்மறையான விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் பார்த்துட்டேன்னா சில பேர் அமாவாசைன்னா உடம்பு சரியில்லாமல் போகும், ரொம்ப வயசானவாளை அமாவாசையில் கவனமாக பார்த்துப்பா, பௌர்ணமியில் ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துப்பா, அவளுக்கு புத்தி சரியில்லை, புத்தி சுவாதீனம் இல்லைன்னா இந்த பௌர்ணமி அமாவாசைன்னா கொஞ்சம் அவளுக்கு மாற்றங்கள் ஏற்படும், இதெல்லாம் சொல்லுவா இல்லையா. நல்லதும் இருக்குது, எதிர்மறையாகவும் இருக்குது. அதனால தான் கோயிலுக்கு போக சொல்கிறேன். இந்த ஆலயங்களுக்கு போய் வழிபடும்போது இறைவனுடைய அந்த சக்தி, வேத சக்தி, மந்திர சக்தி புத்தியை தெளிவாக வைக்கும், மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போகும். எவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸை அப்படி ஆன்மீகமாக கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஆன்மீகமே ஒரு பெரிய ஒரு அறிவியலான ஒரு விஷயங்கள் தான். அங்கே இருக்கக்கூடிய கோயில், கோபுரம், கலசம், பூஜை பொருட்கள், பூஜையில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தம், அபிஷேக தீர்த்தம், இது எல்லாமே பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய மருத்துவத்தின் அடிப்படையாகத்தான் இருக்குது, ஒரு பெரிய சயின்ஸாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தில் இந்த தைப்பூசம் மிகுந்த நாள். வள்ளலார் பெருமான், இந்த வள்ளலார் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. தீப வழிபாடு, தீபமே ஆன அற்புதமான மகான் அப்படின்னு சொன்னால் வள்ளலார் பெருமான் தான். அவர் ஜோதி திருநாளான இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷகரமாக வடலூரில் வந்து கொண்டாடுறது உண்டு. ரொம்ப வரவங்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் அன்னதானம் பண்ணக்கூடியது, அவர் வைத்த அடுப்பு இன்னுமே எழிஞ்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த தீப ஒளி இன்னுமே இருக்குது. எனக்கு ஒரு பெரிய அனுபவம், நான் சின்ன வயசில் குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அங்கே இருக்கும்பொழுது அந்த தீபத்தை வந்து ஏற்றி அந்த மண்டபத்தை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பூச நட்சத்திரத்தனைக்கும் அருட்பெரும் ஜோதியை, வள்ளலார் பெருமானுடைய அற்புதமான விஷயத்தை பார்ப்போம். அதே மாதிரி பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடியவர்கள், அதாவது 3 நபர்கள் சொல்லலாம். ஒன்று பார்த்துட்டுலாம் அருட்செல்வர் ஐயா, மகாலிங்க ஐயா, அதுமாதிரி கரஸ்பாண்டன் ஆறுமுகம் ஐயா, அதே மாதிரி பார்த்துலாம் நாராயண் சார், இந்த 3 பேரும் ரொம்ப அழகாக அந்த அருட்பெரும் ஜோதி மண்டபத்தை கொண்டு வந்து அங்கே வந்து ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் வந்து பூச நட்சத்திரத்தன்னைக்கு அந்த அருட்பா படித்து அத்தனை பேரும் நான் ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டேன்னா 3 ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட 200-300 ஸ்டூடெண்ட் வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பா வந்து படிப்பாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூச நட்சத்திரம் ரொம்ப வெகுமதியாக கொண்டாடுவாங்க. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? பூச நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் படம் இருந்தது, முருகப்பெருமான் படத்துக்கு அழகாக அரளிப்பூ மாலை போடுங்க. வேல் இருந்தது, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். கோயிலில் போய் முருகனுடைய கந்த சஷ்டி கவசம், வேல் விருத்தம், அப்படி சுவாமிக்கு திரிசதி மந்திரத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள். 6 விதமான புஷ்பங்கள், 1 மல்லிப்பூ, அடுத்தது பார்த்துட்டேன்னா துளசி, அரளி, பில்வம், அதே மாதிரி மறிக்கொழுந்து, வாசனை புஷ்பங்களில் மறிக்கொழுந்து, தாமரை, இந்த 6 புஷ்பங்களை கொண்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க. இப்படி 6 விதமான புஷ்பம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடில் இந்த தைப்பூச வழிபாடும் ஒன்று. தைப்பூச நன்னாளில் 6 புஷ்ப வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா, முருகன் துணை. நம்ம வந்து சாது யாத்திரை,
பதினைந்து பதினாறு பிப்ரவரி வந்து நம்ம வந்து பண்ணுறோம். சாதுக்கள் அவளுக்கு அன்னதானம், அதே மாதிரி அங்கே ஒரு அற்புதமான யாகம். தனக்குள்ளே இருக்கக்கூடிய தியான சக்தியை, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியை பலப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு சர்வீஸ் வந்து அந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். அதில் நிறைய பேர் அதில் கலந்துருக்கா. அதே போன்று பார்த்துட்டேன்னா ஜனவரி 25 ஸ்பிரிச்சுவல் யாத்திரையில் திருச்செந்தூர் யாத்திரை, நம்மளுடைய டீம் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அதே மாதிரி வைதீக வாஸ்து, அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், நாள் குறிக்கிறது, திருமண பொருத்தம் போன்ற அற்புதமான டீம் வந்து செயல்பட்டுருக்காங்க. நிறைய பேர் அதில் பங்கேற்று சந்தோஷப்படுறாங்க. அதே போன்று உங்களுக்கும் அவர்கள் அவர்களுக்குண்டான சர்வீஸ் எடுத்து செய்து உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் குறித்து கொடுக்குறதுல ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. இதில் நீங்களும் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க 739-739-4829-735-8405-0945 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகன் கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.